ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். கணத்திர தோஷத்தால் பெண்கள் மட்டும் கிடையாதுங்க, ஆண்களும் திருமணம் நடைபெறாமல் அவதிப்படுறாங்க. திருமண தடை நீங்க இந்த பரிகாரம் நல்ல பலனை தரும் என்பது மட்டும் நிச்சயங்க. காலகாலத்தில் திருமணம் ஆகாமல் தாமதப்பட்டு கொண்டே இருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால் திருமணம் தடைபெற்று நின்றாலோ அத்தகைய ஆண்கள் நான் சொல்லும் பொருட்களை ஒரு வெள்ளிக்கிழமை அன்று காலையில் குளித்து முடித்த பின் சேகரிக்கணுங்க. முதலாவதாக 7 சந்தனக்கட்டிகள், 7 கற்கண்டு, 7 லவங்கம், 7 பூநூல், 7 வெள்ளைப்பூக்கள், அரிசி 70 கிராம், 1 ரூபாய் நாணயம் 7, வெள்ளை துணி 70 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. இந்த சேகரித்த பொருட்களை சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் இருக்கும் போட்டோ அல்லது படத்தின் முன்பு வைத்து திருமண தடைகள் நீங்கி எனக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என்று மனசுக்குள்ள வேண்டிக்கொள்ளுங்க. மனதிற்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட தொகையை காணிக்கையாக அளிப்பதாக தெய்வத்திடம் வேண்டிக் கொள்ளணும். பின் நான் சொன்ன பொருட்களையும் காணிக்கை தொகையையும் ஒரு வெள்ளை துணியில் கட்டி யாருக்கும் தெரியாத ஒரு மறைவிடத்தில் வைக்கணுங்க. தொடர்ந்து 40 நாட்கள் சிவனையும் பார்வதியையும் உங்கள் வீட்டிலேயே வழிபடலாம். அப்படி வழிபடும் போது உங்களுடைய எண்ணம் நிறைவேற அருள் புரியுமாறு வேண்டிக்கொள்ளுங்க. 40 நாள் குளித்து முடித்த பின்பு சிவனும் பார்வதியும் இருக்கும் கோவிலுக்கு சென்று வழிபட்டு பின் அந்த வெள்ளை துணியில் கட்டி வைத்திருக்கும் பொருட்களையும் காணிக்கையையும் கோவில் பூசாரிக்கு தானமா கொடுத்துடணுங்க. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 நாட்களில் திருமணம் கைகூடுவது உறுதிங்க. இது ஆண்களுக்கு மட்டுமே உரிய பரிகாரங்க. இதை செஞ்சு பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு திருமணம் நடக்குங்க.